என் சிஸ்டருக்கு சிரோசிஸ் என்பது வந்துடும். அவர் பிழைக்க மாட்டா, வீட்டுக்கு எடுத்துன்னு போனான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணா, ஆண்டாள் சீட்டில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் பார்க்கலாம். அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், பிழைச்சிக்கிட்டார். 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்ப. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன். அந்த வினாடிலேருந்து நான் முருகபக்தன். அன்னைக்கு பூசின விபூதி தான் அது. தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குனரான வி. சேகர் அவர்கள். இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார். முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் வாருங்கள். தமிழர்களின் ஆதி புள்ளியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன். அப்ப இவங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக சிவனுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம டெஸ்டி புள்ளி போய் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கார்த்திக கிருத்திகான்னு ஒரு பொண்ணு, கார்த்திக் உன் பேர் கார்த்திக் தானே, கிருத்திகான்ற ஒரு பெண்ணுகிட்ட போயிட்டு அவங்ககிட்ட வந்து குழந்தை தானம் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மாதிரி தான், சிவனுக்கு ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டு அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்துடுது. அந்த காலத்தில் எந்த முறை டெஸ்ட் டியூப் முறையை சொல்கிறது? டெஸ்ட் டியூபாக இல்லை, ஒரு 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 உடல் உறவு கொண்டு ஒரு குழந்தைய எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்த கொண்டாடக்கூடாது. அதை அந்த குழந்தைய தெரிய கருத்து தெரியாத போது எடுத்து வந்துடுவாங்க, அந்த குழந்தைய சொல்லவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட சரகசி மாதிரி சொல்கிறீங்க. அந்த வாடகை தாய் முறை அது அதே, அந்த வாடகை தாய் இது சேம் தான். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்குது, கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்குது, சரவண பொய்கின்னு ஒரு இது இருக்குது, என்னது கர்நாடகாவில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது, அங்கே தான் வந்து அந்த குழந்தை இதுவே இது பண்ணுறாங்க, தத்து எடுக்கிறாங்க, எடுத்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து, அதாவது சிவனுக்கும் கிருத்திகான்ற ஒரு பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை, அதை வளர்க்குறதுக்கு 6 பெண்களை கூட எடுத்துகிட்டு வந்து இந்த குழந்தைய பாதுகாப்பாக இங்கே ஒன்று திருப்பரங்குன்றத்தில் வளர்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த முருகனையும் முருகனை வளர்க்குறதுக்கு 6 பெண்களையும் கொண்டு வந்து எங்கே திருப்பரங்குன்றத்தில் இருக்கு இல்லையா, சரவண பொய்கின்னு ஒரு குளம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் தான் வச்சு வளர்க்குறாரு. வளர்த்துட்டா கூட அந்த குழந்தைய வந்து சிவனுக்கும் பிறந்த குழந்தை, அது சிவனுடைய விந்துக்கும் கிருத்திகான்ற ஒரு பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை. அது கிருத்திகான்றது ஒரு மிடில் ஃபேமிலி, அவ்வளோதான், அது ஒரு தமிழ் ஃபேமிலி, அவ்வளோதான். ஒரு தமிழ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கிருத்திகான்றதுக்கும் இமயமலையிலிருந்து பிறந்த ஒரு நாகர் இனத்தைச் சேர்ந்த சிவனுக்கும் பிறந்த அந்த குழந்தை அது. ஆனால் அந்த குழந்தை இப்போ வந்து பிறந்துட்டால் கூட மீனாட்சி வந்து தன்னுடைய மகனாக அங்கீகாரம் பண்ணணும், தத்து எடுக்கணும், தத்து புள்ளி ஆகணும். இப்போ இடையில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெயலலிதாமா இருக்கும்போது சில தத்து புள்ளியெல்லாம் வரலாறுலாம் எடுத்துட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, சில பேர் தத்து எடுத்தாங்க போனாங்கன்றது. அது வந்து இப்போ மதுரையில் கூட வந்து வந்து ஒரு விழா இருக்குது, முருகனை தத்து எடுக்கிற விழா இருக்குது, செங்கோல் மாதிரி. அது என்ன பண்ணுறாங்கன்னா, முருகனுக்கு ஒரு விழா வச்சு முருகனை வந்து மீனாட்சி வந்து என்னுடைய பிள்ளைவன் அப்படின்னு எடுத்தால் தான் அவர் தமிழ்நாட்டுக்கு தலைவராக முடியும். இல்லைன்னா அவர் வந்து இமயமலையில் பிறந்த ஒரு சிவன், இமயமலை பகுதியில் இருக்கிற இடத்துக்கு முருகன் சொந்தம் கொண்டாடலாம். காசியிலேருந்து ராஜா வந்தார், காசி விஸ்வநாதர் ஒரு பேர், அங்கே சொந்தம் கொண்டாடலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த அம்மா வந்து ஒரு தத்து விழா எடுக்கிறாங்க. அந்த விழா என்னென்னா, முருகனுக்கு வேல் கொடுத்து இனி வருங்காலத்தில் இவன் தான் எனக்கு மகன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அது எல்லா ஆளுங்களையும் வர வச்சு ஒரு விழா எடுத்து முருகனை தத்து புள்ளி ஆகிட்டவனே அவனுக்கு பேர் வந்து பேர் மாற்றிய சக்தி வேல், சக்தி வந்து வேல் கொடுத்ததுனால அவனி மேல் சக்தி வேல். அதுக்கு முன்ன வரைக்கும் சிவனுடைய மகன், இப்போ சக்தி வேலை கொடுத்ததுனால தமிழ்நாட்டுக்கும் இவர் தான் தலைவர். அந்த இந்த சக்தி வேலை கொடுக்கும்போது தான் சோரபோதமனு கோவம் வந்துச்சு. நான் மீனாட்சிக்கு ஒரே ஒரு பையன் விநாயகர், அவர் எங்கே ஒரு வீரபத்திரன்ற ஒருத்தர் பிறந்தவர், அவர் அரச குடும்பத்தை சேராதவர், அவர் சிவனுடைய தளபதிக்கு பிறந்தது, அது இந்த நாட்டு ஆளாது. ஆனால் அது இப்போ மீனாட்சிக்கு குழந்தை இல்லைன்னா நான் யார் பண்ணணும், நான் அவருடைய சகோதரன் சூரபத்மன், நான் தான் இந்தியா போய் ஒரு ஆளணும். நீ திடீர்னு போய் முருகருக்கும் சிவனுக்கும் கார்த்திகை பெண்ணுன்னு ஒரு கிருத்திகான ஒரு பொண்ணுக்கும் லிங்க் கொடுத்து ஒரு குழந்தைய உருவாக்கி அதுக்கு வந்து வேல் கொடுக்குறேன்னா யாரை கேட்டு கொடுக்குற, நீ எப்படி தத்துலாம் எடுக்கலாம், யாரை முருகனை சட்டப்படி இது குற்றம் அப்படின்னு சூரபத்மன் இந்த ஆள் அனுப்புகிறான். ஆள் அனுப்பி இது இது ஒத்துக்கவே முடியாது, நான் தான் தமிழ்நாட்டுடைய தென்னிந்தியாவுக்கு ராஜா, வேணும்னா முருகரை கொண்டு போய் வடநாட்டில் விடுங்க அப்படின்றான். உடனே இங்கேருந்து மீனாட்சி சொல்லுது, நான் தத்து எடுத்துட்டேன், அவன்தான் சிவனுக்கு புள்ளாவும் தான் எனக்கும் புள்ளாவது தான், நீ என்ன ஓவராக பண்ணுற, அப்புறம் கையில் வேலை கொடுத்து போ, அவனை காலி பண்ணினாங்க போய் சண்டை, அதான் சோர்பது பண்ண சண்டை. இப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நடந்துச்சு, இதில் முடிஞ்சிச்சு.
இப்போ நமக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, ஏன் இவர் காட்டுக்கு வரணும்? நல்ல மாதிரியாக தான் இருக்கிறார். சிவபெருமான் வந்து இந்தியா பூரா ஃபேமஸ். வேலு வேற கொடுத்துட்டாங்க மீனாட்சி. அப்புறம் மீனாட்சியும் சிவன் சொன்னால் இந்தியாவில் எதிர்ப்பே கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி பெரிய ஆள் தான் ரெண்டு பேர் ஃபேமஸ். அது அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு பிறகு இவருக்கு என்ன கோவம் வரணும், ஏன் தகராறு வரணும், ஏன் இவர் வந்து இதுக்கு போகணும் சிக்கல் அப்படின்னும்போது, இவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை கையில் கொடுத்துட்ட உடனே சூரபதுமன் போய் சண்டை போட்ட உடனே என்ன பண்ணுறான்னாக்கா, சூரபதுமன் எப்படி தமிழ்நாட்டுக்கு நீ இல்லைன்னு சொன்னானா போய் சண்டை போட்டு காலி பண்ணிட்டு வந்தால, அதே மாதிரி வடநாட்டில் இந்திரன் ஒருத்தன் தான். எங்கள் இந்திரன்றது இப்போ இருக்கக்கூடிய இது அயோத்தி டெல்லி. அவன் சொன்னான், டெல்லிக்கு கூட நீ மேல் வர முடியாது, நீ டெல்லிக்கு நான் தான். சூரபதுமன் எப்படி திருச்செந்தூருக்கு தமிழ்நாட்டுக்கு அவன்றானோ அதே மாதிரி நான் அப்படின்னாவன். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் சொன்னானுங்க, வடநாட்டுக்கு நான், சவுத்துக்கு வந்து சூரபதுமன் தான். நீ இந்த முருகருக்கு இருக்கெல்லாம் ரோட்டில் கிடக்கிற குழந்த மாதிரி, அது ஒரு ஏழை. அந்த அம்மாவுக்கு போய் குழந்தை பெற்றுட்டு இந்த குழந்தைய கொண்டு வந்து இந்தியா பூரா தலைவராக்கிங்களா? அது வேறு மீனாட்சி வேல் வேறு கொடுக்குதா? இது பாத்திரன்னு ரெண்டு பேருமே குரல் கொடுத்துட்டாங்க. முதல்ல ஒருத்தர் போய் காலி பண்ணியாச்சு, சூரபதுமன் காலி பண்ணியாச்சு. ரெண்டாவது ஒருத்தர் இருக்கிறார் விடக்கூடாது இல்லையா, அவர் உடனே என்ன பண்ணாரோ அங்கேருந்து படை எடுத்துகிட்டு வராரு. நான் இந்தியாவுக்கு நான் தான் அப்படின்னு இந்திரன் வராது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, முருகனை தயார் பண்ணி நேராக அனுப்புகிறாங்க. இந்திரன் அங்கே ஊரில் இருக்கான், அவன் தயார் பண்ணிட்டு இருக்கிறான் படையெல்லாம். இங்கேருந்து நேராக டெல்லி வரைக்கும் போகிறார். ஒரு பக்கம் போனவர் எங்கே போனார், மலேசியா சிங்கப்பூர்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டார். இப்போ ரெண்டாவது படையெடுப்பு எங்கே போகிறாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சூரபதும பசங்களையும் கூட கூட்டுக்கிட்டு எல்லாமே கூட சேர்த்துக்கு வர. அவர் முருகர் வந்து அடாப்ட் பண்ணிட்டு சேர சோழ பாண்டியர்களையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு டெல்லி வரைக்கும் போய் இந்திரனர் ஒரு போடு போடுறார். அவர் காலில் விழுந்துடுறார். உடனே என்ன பண்ணுறாருனா, அவருடைய சேரெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு அவருக்கு மகுடெல்லாம் கொடுத்து, என்ன வேணும் சொல்லுங்கள், நான் தப்பாக பேசிட்டேன்றார். அவர் இந்திரனை வந்து மிரட்டிட்டு என்ன பண்ண, என் பொண்ணை கூட கொடுக்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த நாட்டு மாவட்டம் கொடுக்குறேன் சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆனவுடனே என்ன பண்ணுறாருன்னு, சரின்ட்டு அவரே சரண்டர் ஆகிட்டார்ல. அப்போ அவர் பொண்ணு தான் வந்து தெய்வானி. அந்த தெய்வானியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அது ஆக்சுவலாக அது திருமாலுடைய இவருடைய அண்ணன் பேர் திருமால், தம்பி தான் இந்திரன். அண்ணனுக்கு பிறந்த பொண்ணு தான் வந்து இந்த தெய்வானை. ஆனால் அண்ணனுக்கு குழந்தை ஒரே பொண்ணு தான், பிள்ளை இல்லை. தம்பிக்கு குழந்தையே இல்லை யார், இந்திரனுக்கு. அதனால் அண்ணன் பொண்ணு இவர் தான் எடுத்து யார், இந்திரன் தான் வளர்க்குறார். தெய்வானையை கொடுத்துட்றாரு யார், முருகனுக்கு. அப்போ தெய்வானியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். திருச்செந்தூரில் கொண்டு வந்து தெய்வானைக்கு கல்யாணம். தெய்வானி கல்யாணம் நடக்கும்பொழுது டெல்லியிலேருந்து இந்திரனும் வந்திருக்காரு, சவுத்தில் இருக்கிற எல்லா அரசர்களும் வந்திருக்காங்க, 56 நாட்டு ராஜாக்களும் வராங்க. எதுக்கு? முருகனுடைய திருமணத்துக்கு. நல்ல ஃபேமஸ் திருமணம் அது. என்னன்னாக்கா, திருமாலுடைய பொண்ணு அது, அதாவது தெய்வானை. வளர்த்தவன் யார், இந்திரன். சிவனுடைய பையன் அவர் முருகர். அந்த தத்து எடுத்த அம்மா பேர் என்ன, மீனாட்சி. இவெல்லாம் நம்பர் ஒன்று. மீனாட்சி மேலே ஒரு பெண் கடவுள் இல்லை, இந்திரனோட பெரிய ஒரு வஸ்தாதில் அரசியல்வாதி அவன். இந்த பக்கம் யார், இவர் சிவன் வந்து பெரிய ஆள், திருமால் வந்து பெரிய ஆள். இத்தனைக்கும் முருகனுடைய மாமனார் வந்து திருமால், சின்ன மாமனார் வந்து இந்திரன், முருகனுடைய அப்பா வந்து சிவன், அம்மா வந்து மீனாட்சி, அவருக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்து அகத்தியர், அவருக்கு வந்து அரசாங்கத்தில் ஆலோசகர் வந்து பிரம்மா. இப்படி ஒரு விஐபி குழந்தையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இது ராஜீவ்காந்தி இருந்தார்ல, நேரு, மோதிலால் நேரு, இந்திரா, அது இந்திராவுடைய பையன் ராஜீவ்காந்தி, அப்படி நேராக வந்து பதவி எடுத்தார்ல. ஹெலிகாப்டர் ஓட்டிகிட்டு இருந்தது, இதுக்கு ஃப்ளைட்டு பைலட்டாக இருந்தவர் நேராக வந்து பிரதமர் பதவி எடுத்தால், அந்த மாதிரி வந்து இவர் எடுத்துட்டார். இவருக்கு அவ்வளோ இப்படி ஒரு விஐபி உலகத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பேரும் ஒரே ஃபேமிலியில் இருக்காங்க. முருகருக்கு ஒன்றுன்னா திருமால் வந்துடுவார், பிரம்மா வந்துடுவார், ஆலோசனை தலைவர் சிவன், எல்லாருமே விஐபி. அத்தினி விஐபிக்கும் ஒரு பையன் தான் வாரிஸ் தான் வந்து முருகன். அப்போ முருகன் தான் உலகத்திலேயே வந்து ஃபேமஸான வாரிஸ், வாரிஸ்லேயே ஃபேமஸ் வாரிஸ். அந்த வாரிஸுக்கு என்ன பண்ண கல்யாணம் பண்ணுறாங்க. அது எங்கே நடக்குதுன்னா, திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. அந்த அவருக்கு பெண் அடிப்பன்னு ஒன்று பண்ணுவாங்க. திருமங்கலம்னு ஒரு ஊர் தெரியுங்களா, திருப்பரங்குன்றத்துலேருந்து 30 கிலோமீட்டர் அது. நீ அங்கே திருமங்கலத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கும், திருமங்கலம் அந்த ஊர். அதில் என்ன போட்டிருக்கும் தெரியுமா, முருகனுக்கு திருமணம் நடந்த பொழுது இங்கிருந்து தான் மாப்பிள்ளை அழைப்பு நடந்ததுன்னு சொல்லுவான். மாப்பிள்ளை அழைப்பு இருக்கு இல்லையா, முருகனை அழைச்சிக்கிட்டு எல்லா ராஜாக்களும் போகிறாங்க, எங்கே போய் மதுரையில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு. அந்த மாப்பிள்ளை அழைப்பு அங்கிருந்து தான் நடந்தது. அப்போனா எவ்வளோ 30 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க மாப்பிள்ளை அழைப்பு.
வழியில் பந்தல் சாப்பாடு வெஸ்ட்டு அப்படி 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 கிராண்டாக நடந்த ஒரு கல்யாணம். உலகத்தில் மிகப்பெரிய கிராண்டு கல்யாணம்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மூணு பேர் தான் முக்கியமானவங்க, பிரம்மா விஷ்ணு சிவன், இவங்க மூணு பேர் தான் வந்து புராணத்தில் நம்பர் ஒன். அந்த மூணு பேருமே அந்த கல்யாணத்தில் இருக்காங்க. ஒருத்தர் பொண்ணுக்கு அப்பா, ஒருத்தர் பொண்ணுக்கு சித்தப்பா, ஒரு சிவன் வந்து பொண்ணுக்கு அப்பா அப்பா வந்து அப்பா, அப்புறம் இவர் வந்து ஆலோசனை தலைவர், யார் பிரம்மா. மூணு பேருமே கல்யாணம் பிரமாதமாக நடக்குது. கல்யாணம் நடந்த வரைக்கும் குற்றமே இல்லை. அது திருப்பரங்குன்றத்தில் தான் பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் கல்யாணம்னா திருப்பரங்குன்றத்தில் தான் நடத்துவாங்க. செட்டியார்கள், பிள்ளைமார்கள், முதலியார்கள் இவங்கெல்லாம் நிறைய எங்கே பண்ணுவாங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அது ஒரு சென்டிமெண்ட்டாக நினைப்பாங்க. இந்த அறுபடை வீடுலேயே அதிகமாக திருமணம் நடக்கிற இடத்துனா திருப்பரங்குன்றம் தான். ஏன்னா முருகனுக்கு நடந்த இடமா அது, தெய்வானை கல்யாணம் தான் ஃபேமஸ் கல்யாணம் அப்படின்னு. அப்படி ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்ச வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருகன் ரொம்ப சேஃப் ஆகிட்டேன், வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டேன். அப்படி இருக்கிறவருக்கு திடீர்னு கல்யாணத்துக்கு வராங்க இல்லையா, 56 தேசத்துலேருந்து நிறைய பேர் வராங்க இல்லையா, வந்தவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுப்பாங்க. இன்னும் மூலிகை கல்யாணத்துக்கு வந்தால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தங்கிட்டு போங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்தவங்களாம் அப்போல்லாம் வர்றதுக்கு 6 மாதம் ஆகும், போகிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஏன்னா பாதைகள்லாம் கிடையாது, அவங்க வந்து பாதைகள் பிடிச்சி காடு கீடுலாம் அந்த கிராஸ் பண்ணி தானே வரணும். இப்போ இமயமலையிலேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லாம் தான் இந்தியா கண்ட்ரோலில் இருந்துருக்குது அப்போல்லாம். ஆப்கானிஸ்தான், சைனா எல்லா ஊர்லேருந்து திருமணத்துக்கு வந்திருக்காங்க, ரோம்லேருந்துலாம் வந்திருக்காங்க. அப்படிலாம் வந்தவங்கள தங்கி ஒரு விருந்து கொடுக்குறாங்க. அந்த விருந்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்ச்சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் முருகருக்கு தலைவலி ஆரம்பிக்குது. தமிழ்ச்சங்கம், மதுரை தமிழ்ச்சங்கம் சார், மதுரை தமிழ்ச்சங்கம், ஓகே ஓகே, மதுரை தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பித்து அதாவது என்னென்னா இப்போ நாம் வந்து கச்சேரி இது வச்சுன்னா என்ன பண்ணுறோம், கச்சேரி வைக்கிறோம். திருமணத்தில் ஒரு கச்சேரி வைக்கிறது தெரியுமா, பாட்டு கச்சேரி பாடுவாங்க, பட்டிமன்றம் வைப்போம் எல்லாம். இந்த பழக்கம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? முருகன் கல்யாணத்தில் ரிசப்ஷனில், அதாவது கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இலக்கணங்கள், தமிழ் பட்டிமன்றங்கள் பூரா வைக்கிறாங்க. இயல் இசை நாடகம் மூணு வைக்கிறாங்க, கரெக்டாக பிடிச்சிட்டு பாரு. இயல் இசை நாடகம் மூணும் அதில் வைக்கிறாங்க. ஏன்னா வந்தவனுக்கு விருந்து, சாப்பாடு விருந்து மட்டும் இல்லை, இந்த விருந்தையும் போட்டு புது பொண்ணு பொருள்லாம் கையில் நிறைய கொடுத்து இந்த தமிழ் விருந்தையும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சிவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முதல் சங்கத்தில் சொல்லும்போது சொல்கிறாரா, நான் வடநாட்டில் இருந்தேன், இமயமலையில் இருந்தேன், இமயமலையில் வந்து நாகர்கள்லாம் பேசுகிற மொழி ஒன்று இருக்குது, அதான் சைனா மொழி மாதிரி. சைனா மக்கள்லாம் பேசுகிறாங்களா, அது மாண்ட்ரின் பேசுகிற மாதிரி. ஆமாம், அது நாகர்கள் மொழி. சைனா ஜப்பான்லாம் இருக்கிற மொழி தான் நாகர் மொழி. நான் இருந்தேன், அப்புறம் நான் கீழே வந்து இதுக்கு வந்தேன், எதுக்கு வந்தேன், நம்ம இது நம்ம காசிக்கு. காசியில் எனக்கு முதல் மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, விசாலேச்சை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கீழே வந்தேன். கீழே வரும்போது அங்கே பிராமின்ஸ்லாம் நிறைய இருந்தாங்க சுற்றி, வடநாடு பூரா பிராமின்ஸ். அவங்க எப்பயோ வந்திருக்கிறாங்க, வடநாட்டிலேருந்து வந்து யூரோப்பிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க மொழியெல்லாம் பார்க்குறேன். அப்போ சமஸ்கிருதம் நான் படிக்கிறேன். இப்போது சமஸ்கிருதமும் ஒரு பெரிய மொழி தான், நாகர்களுடைய மொழியும் பெரிய மொழி தான். நான் அப்போ நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு நாக மொழி தெரியும், நாகாரின்னு பேர் அது மொழி. இங்கிலீஷ் இது தெரியும், சமஸ்கிருதம் தெரியும். நான் இந்த மீனாட்சியை திருப்பி நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அடுத்து மேரேஜ் ஒன்று பண்ணிக்கிட்டேன். அந்த மீனாட்சி கல்யாணம் பண்ணுறது தான் எனக்கு தமிழை கற்றுக்கிற வாய்ப்பே கிடச்சிது. ஆனால் தமிழை கற்றுக்கிட்ட பிறகு தான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஆஹா, இருக்கிறதுல தமிழ் தான் தொன்மையான மொழின்னு. அதுக்கு முன்ன வரைக்கும் எனக்கு என்னென்னா, முதல்ல வடநாட்டில் இருக்கிற சான்ஸ்கிரிட் தான் தொன்மையான மொழியா, இல்லை சைனாவில் இருக்கக்கூடிய நாகமொழி தான் பழசான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இது ரெண்டை விட தொன்மையான மொழி எதுன்னு தமிழ்னு எப்படி தெரிஞ்சதுன்னா, இங்கே நான் வந்து இங்கே தங்கி ரொம்ப நாள் இருந்து தமிழ் புலவர்களோடு சேர்ந்து தமிழை படித்து அகத்தியர் நாங்கள்லாம் சேர்ந்து படித்த பிறகு தான் தமிழ் தொன்மையானது தெரிஞ்சது. அதனால் தமிழ்ச்சங்கம்னு ஒன்று வைக்கிறேன். அந்த தமிழனுடைய ஏழு இசை நாடகத்தெல்லாம் நீங்கள் கேளுங்க, இது எவ்வளோ தொன்மையானது அப்படின்னு தெரிஞ்சிக்கன்னு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அற்புதமாக இருக்குதுன்னு எல்லாம் கை தட்டி ஆகான்றான். அப்போ இதையே வந்து இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஆகிடலாமா அப்படின்னு சிவன் ஒரு கருத்தை வைக்கிறாரு. உடனே பிரம்மா என்ன சொல்கிறாரு, நாங்கள் வடநாட்டில் இருந்து வந்தோம், அதனால் சமஸ்கிருதம் இருக்கட்டும்னு அப்படியே அவர் பிராமணர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ரெக்ரஸ் பண்ண மாதிரி. ஏன்னா அவருக்கு வேற இந்த லாங்குவேஜ் தான் தெரியும், சமஸ்கிருதம் தான் அவருக்கு அதிகமாக தெரியும். அதனால் அப்போ சிவன் சொல்கிறார், நான் நாகரீகத்தை சேர்ந்தவன், நானே நாகைய மொழி வேணும்னு சொல்லலையே, தமிழ் ஏன் வேணும்னு சொன்னோன்னா, இந்த மொழி தொன்மையாகவும் இதுதான் உலகத்தினுடைய மூத்த மொழியாகவும் இருக்கிறதுனால, இயல் இசை எல்லாம் இருக்குது இதில், நாம் இது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம விட்டுடக்கூடாது, இதை பாதுகாத்தோம்னா உலகத்துக்கும் நல்லது அப்படின்றாரு. ஆ, ஒன்று ரெண்டு பேருக்கு சண்டை வருது. அப்புறம் சிவன் அதோட ரெண்டுமே வச்சுக்கலாமே, மொழி சண்டை அப்போவே ஆரம்பிச்சிருக்கு. அதான் முதல் சமச்சங்கம் தான் மொழி சண்டை. அதில் தான் முருகன் வந்து, முருகனுக்கு தலைவலி வந்ததே அதில் தான் வந்தது. சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பிரம்மா என்ன சொன்னார், தமிழ் வந்து வேண்டாம், அது சாதாரண மக்கள் பேசுகிற மொழியது, அறிவாளிகள் அரசியல்வாதிகள்லாம் பேசுறது சமஸ்கிருதம். அதனால் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் வந்து கவர்மெண்ட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் தான், இது சாதாரண மக்கள்கிட்ட போகும்போது பேசிக்கலாம்.
இது வந்து அரசியல் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாதுன்றார். அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாக்குவாதம் ஓடிக்கிட்டே இருக்குது. பிரம்மாவை பகைச்சிக்கிட்டால் சிக்கல் வந்துடும், ஆட்சியில் எதாவது குழப்பம் பண்ண போகிறான்னு சிவனுக்கு பயம். அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது பண்ணலாமா, ரெண்டும் ரெண்டும் ரெண்டுன்னு பேசுகிறாரு. ஆனால் அது ஒரு ஒத்து வரல. உடனே இவர் தானே இளவரசர், முருகன் தான் இளவரசர், துடிப்பானவர், வயசு சின்னவர். தமால்னா எங்கள் அப்பா வந்து இந்தியாவுக்கே தலைவர், அவர் தான் மீனாட்சியுடைய வீட்டுக்கார். அவர் நான் வந்து திருமாலுடைய பேரன் நான் இல்லையா, இந்திரன் வந்து என்னுடைய மாமனார், திருமாலுடைய மாமனார், அவ்வளோ ஃபேமிலியில் இருக்கிற. எங்கள் அப்பா சொல்கிறார், நீ நான் அடமுடிக்கிற தமிழை ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதான உடனே ஏன்னா சின்ன பையன்லாம் பேசுகிறான்னு கொஞ்சம் ஏதோ பேசிட்டேன். உடனே தூக்கி சிறையில் போயிட்டார் முருகர். பிரம்மா தூக்கி போட்டார், பிரம்மா தூக்கி சிறையில் போட்டார். எல்லாரும் வேணாம்பா ஐப்பா, திருமால் சைலண்ட்டான்ட்டார். இருக்கிட்டு இருக்கிட்டு அந்த பிரம்மா கொஞ்சம் அதிகமாக பேசான்னு விட்டார். ஆனால் சிவனுக்கு இவன் உள்ளே போயிட்டு ஏதோ கோலார் பண்ணிட்டான்னு என்ன பயம் இருக்குது. இல்லை இல்லைன்ட்டு வலியை கூட்டும் போய் சிறையில் வச்சுட்டார். அந்த சிறை தான் திருப்பரங்குன்றத்துக்கு போனீங்கன்னா, அந்த திருப்பரங்குன்ற மூலஸ்தானத்துக்கு போனீங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்காங்க, பிரம்மாவை சிறையில் வைக்கப்பட்ட இடம் இடம்னு போட்டிருப்போம். அதை வச்சுதான் உண்மையிலே அதான் முதல் சிறை உலகத்திலே. ஆனால் இன்னொரு சந்தேகம் எங்கே இருக்கு சார், இது போல் ஏதோ பிரணவ மந்திரம்னு சம்திங் ஏதோ மறந்துடுவார் பிரம்மா, ஸோ அதனால் அதை ஒரு குற்றமாக கருதி சிறை வச்சிருப்பாங்க. ஸோ இது தான் திருவிழாடல் படம் சார்ந்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அதுதான் அதுதான் சொல்ல வரேன். இது உண்மையாக நடந்தது. என்ன, தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது, சமஸ்கிருதம் கேட்டதுனால தூக்கி உள்ள வச்சாங்க. இது வரலாறு.